ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا واعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் அவன் நம் மீது இந்த ஜும்மா தினத்தன்று கடமையாக்கியிருக்கின்ற ஒரு முக்கியமான வணக்கத்தை, அகிலத்தாருக்கெல்லாம் பேரருளாக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான அடிப்படையில் நிறைவேற்ற நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜும்மா உரையில் திருக்குறானும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை அறிய இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கி அருளிய இந்த திருமறை குரானில் மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பேராற்றல் கொண்டவன், நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவன் என்று இறைவனுடைய நுட்பத்தை விளங்கி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவனாக, சுய கட்டுப்பாடு மிக்கவனாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஞ்ஞான கருத்துக்கள் பதிந்த வசனங்களை குறிப்பிடுகிறான். விஞ்ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு வேதம் திருமறை குரான் இல்லை, ஆனால் மனிதனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இது உண்மையிலேயே படைத்த இறைவனுடைய வார்த்தைதான் என்று சந்தேகமற உள்ளத்தில் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாத வகையில் அவன் கண்டிப்பாக நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆங்காங்கே விஞ்ஞான கருத்துக்களை தூவி விட்டு செல்கிறான். இதில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டால், இந்த பிரபஞ்சம் தோன்றிய வரலாற்றை குறித்து இன்றைய விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த பூமி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியாக இருந்தாலும், இரவு பகல் மாறி மாறி வருவதற்காக இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சூரிய சந்திரனாக இருந்தாலும், இரவு நேரங்களில் வானத்தையே அலங்கார பொருளாக காட்டுகின்ற நட்சத்திரங்களாக இருந்தாலும், இதர கோள்களாக இருந்தாலும், இவை அனைத்தும் எப்படி உருவானது, இதனுடைய ஆரம்ப நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் பிரபலமான விஞ்ஞானியாக இருக்கின்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங், சென்ற வருடம் மார்ச் மாதம் அவர் மரணமடைந்தார். பிரபலமான ஒரு விஞ்ஞானி, அவருடைய இந்த கூற்றை எந்த விஞ்ஞானிகளும் மறுக்கவில்லை. பிக்பேங் தியரி என்ற ஒரு தியரியை மக்களுக்கு மத்தியில் அவர் எடுத்துரைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி, சூரியன், சந்திரன், இதர கோள்கள், நட்சத்திரங்கள், இவை அனைத்துமே சேர்ந்து ஒரே பொருளாகத்தான் இருந்தது. இப்போ நாம் எவ்வளோ பெரிய பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், போ போய்கிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு விசாலம் படைத்ததாக இந்த பூமி இருக்கின்றது. இந்த பூமியை விடவெல்லாம் பிரம்மாண்டமான வடிவத்திலே பல கோள்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமி மாதிரி 13 லட்சம் பூமியை தூக்கி சூரியனில் வைக்கலாமா, அந்த அளவுக்கு சூரியன் என்பது மிகவும் பிரம்மாண்டமான விசாலம் படைத்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சூரியனையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் நட்சத்திரங்களுடைய வடிவமும் இருக்கிறது, அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் பெருசு. எந்த அளவுக்கு சொல்றானா, விஒய் கேனிஸ் மேஜரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திர இனங்களை குறிப்பிடுகிறார்கள். அது மாதிரி பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவே எவ்வளவு பெரியது என்றால், விமானத்தில் 900 கிலோமீட்டர் வேகத்தில் 1100 வருடங்கள் தொடர்ச்சியாக ஒருவர் பயணம் செய்கிறார் என்றால், எவ்வளவு தூரம் அந்த விமானம் கடந்திருக்குமோ அதைவிடவெல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான பரப்பளவு கொண்டதுதான் இந்த விஒய் கேனிஸ் மேஜரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம். இது மாதிரி பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறிப்பிடுகிறார், இந்த அண்ட சராசரத்திலே நீந்தி கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட கோள்களாக இருந்தாலும், நட்சத்திரங்களாக இருந்தாலும், இவை அனைத்துமே சேர்ந்து ஒரு பொருளாகத்தான் இருந்தது. பிறகு இதற்கென்று ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டது. விஞ்ஞானத்திலே ஒரு பாடத்திட்டத்தையே கொண்டு வருகிறார்கள், பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு கொள்கை என்று. பெரு வெடிப்பு ஏற்பட்டது.
அந்த பெருவெடிப்பும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஏற்பட்டது என்றால், ஒன்றுக்கு பக்கத்தில் 30 பூஜ்ஜியங்களை போட்டால் எத்தனை கோடான கோடி வரும், அத்தனை கோடான கோடி வேகத்தில் அது சடார் என்று வெடித்து சிதறியது. வெடித்து சிதறிய பிறகு இந்த அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சரமும் தூசு படலமாக காட்சியளித்தது, தூசுகளாக இருந்தது. தூசுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து பூமியாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் இதர கோள்களாகவும் வடிவம் எடுத்து கொண்டது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்றைக்கு கருவிகளை வைத்து குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு கருவியை இவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறானா, அல்லாஹ் கொடுத்த இந்த மூளையை வச்சு ரேடியோ ஐசோடோப் என்று குறிப்பிடுறார். அதனால என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றால், ஒரு கல்லை எடுத்து இந்த கல்லுக்கு எத்தனை வயசாகுதுன்றத கண்டுபிடிக்கலாம். அதனுள் ஒளியை பாய்த்து ஒரு கல்லை எடுக்கிறான், இதுக்கு வந்து 1,800,000,000,000 வயசு ஆகிறது. அவன் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பூமி தோன்றி 1,800,000,000,000 வருஷம் ஆகுது, அப்பொழுதிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவனுடைய கருத்து. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலே இன்றைக்கு தலை சிறந்து மனிதன் விளங்குகிறான். அப்ப அவனுடைய கூற்று என்னவென்றால், இந்த கூற்றை எந்த ஒரு விஞ்ஞானியும் மறுக்கவில்லை. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு இதுதான். அனைத்துமே சேர்ந்து ஒரே பொருளாக இருந்தது, பிறகு பெருவெடிப்பு ஏற்பட்டது, தூசு படலமாக ஆனது, பிறகு ஒன்றிணைந்து கொண்டு இந்த மாதிரி பூமியாகவும் சூரியனாகவும் அது மாறிக்கொண்டது என்று குறிப்பிடுறான். இதை பாருங்க, இன்னைக்கு சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு கருவிகள்லாம் இருக்குது. இதை 1,400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இறைவனின் வார்த்தை என்று மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள். இன்றைக்கு பேசக்கூடிய விஞ்ஞானியின் கருத்தை போன்று அந்த செய்தி இருக்கிறது. 21வது அத்தியாயம் அல் அம்பியா நபிமார்கள் என்ற அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவலம் யரல்லதீன கஃபரு, ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அன்ன சமாவாதி வல் அருள காணத்தா ரத்துக்கண், இந்த வானங்களும் பூமி, வானங்கள் என்றால் இதர கோள்களையும் அது அடக்கும், அனைத்துமே சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது, ஃபதக்னாஹுமா, அவற்றை நாமே பிரித்து எடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறான். எந்த அளவு ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு சொல்லித்தர பாட வகுப்புல புகுத்துற பாடம் மாதிரி 1,400 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் இவ்வளவு கருவிகளை வைத்து இந்த உலகம் தோன்றிய வரலாறை குறிப்பிடுகிறான். அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் இது இறைவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், அப்ப எவன் இதை படைத்தானோ அவனால் தான் இந்த அளவிற்கு அடுக்கடுக்காக சொல்ல முடியும். ஆரம்பத்தில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது, பிறகு பெரு வெடிப்பு ஏற்பட்டது, அதற்கு பிறகு என்ன நிலை, இவன் சொல்றான் பாருங்க, தூசு படல் உண்டு. அதையே திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஹிய துகானுன், பிறகு அதனுடைய நிலை என்னவாக இருந்தது என்றால், புகை மூட்டமாக, புகை மண்டலமாக, தூசு படலமாக அது காட்சியளித்தது. பிறகு இறைவன் அதை சீராக்க நாடி ஒழுங்குற அமைத்தான். பூமினா அது இப்படிதான் இருக்கணும், சூரியன்னா அது இப்படிதான் இருக்கணும், சந்திரன்னா அது இப்படிதான் இருக்கணும், ஜூபிட்டர்னா அது அப்படிதான் இருக்கணும், மார்ஸ்னா அது அப்படிதான் இருக்கணும், பூமிக்கு இத்தனை தொலைவில் தான் சூரியன் இருக்கணும், ரொம்ப கிட்ட இருந்தால் மனிதனால் வாழ முடியாது, செவ்வாய் கிரகமா அது இந்த இடத்துல தான் இருக்கணும் என்று சொல்லி மெஷர்மெண்ட் செய்தான் என்று திருமறை குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறான். அப்ப இதையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற விஞ்ஞானி குறிப்பிடுகிறார், இத்தனைக்கும் அவர் ஒரு நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர், அவருடைய வாயிலிருந்து அல்லாஹ் ஒரு உண்மையை உலகத்திற்கு சொல்ல வைக்கின்றான், திஸ் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் அ ப்ரீ பிளானர். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து இருந்தது, பிறகு பெருவெடிப்பு ஏற்பட்டது, தூசு படலமாக மாறினது, இந்த மாதிரி உருவம் எடுத்து கொண்டது, பிறகு அது சுழற்சி, அது நீந்தி கொண்டிருக்கின்ற பாதை, இரவு பகல் மாறி மாறி வருவது, இவை அனைத்தையும் பார்த்தால் இதற்கு பின்னால் ஒரு திட்டமிடுபவன் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்று அவன் குறிப்பிடுறான். இதற்கு பின்னால் படைத்த ஒருவனுடைய கைவரிசை இருக்கிறது, நிச்சயமாக இது தான் தோன்றித்தனமாக இருக்காது என்று அவனுடைய கூற்றையே சமர்ப்பிக்கிறான் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு எப்பேற்பட்ட விஷயங்களை திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்கிறான், பெரிய சக்தியாக நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை பறைசாற்றுகிறான். அப்ப திருமறை குர்ஆன் என்பது 1,400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்டாலும், சாதாரணமாக இந்த பெருவெடிப்பு கொள்கையெல்லாம் சொல்லிவிட்டு செல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உருவாகிறது என்றால், இன்னைக்கு ஸ்கேனிங் மிஷின்லாம் வச்சிருக்கிறாங்க, இசிஜிங்கிறான், எக்ஸ்ரேங்கிறான், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு, ஏராளமான ஸ்கேனிங் இருக்குது. இதையெல்லாம் வைத்து குழந்தை இந்த மாசத்தில் எப்படி இருக்குது, வளர்ச்சி பெற்றிருக்குதா, ஊனமாக இருக்கிறதா,
மூளை வளர்ச்சி எப்படி இருக்கிறது, ஹார்ட் பீட்ல நல்லா துடிக்குதா என்றெல்லாம் இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால் அதற்குண்டான கருவியை வைத்து குறிப்பிடுகிறார்கள். இது எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதரால் எப்படி இதை சொல்ல இயலும்? எவன் ஒன்றன் பின் ஒன்றாக கருவறையில வைத்து படைக்கிறானோ அவனால் தான் அதை சொல்ல இயலும். திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதன் தன் தாயின் கருவறையிலே எப்படி வளர்ச்சி அடைகிறான், ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு 3 மாசம் ஸ்கேனு, 5 மாசம் ஸ்கேன், 7 மாசத்துல ஒன்னு எடு, குழந்தை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது, இப்போ கூடுதலா வளர்ச்சி பெற்றிருக்குது, இந்தந்த உறுப்புகள்லாம் வளர்ந்துருச்சு என்றெல்லாம் இன்றைக்கு குறிப்பிடலாம். அல்லாஹ் குறிப்பிடுறான் பாருங்க, 23வது அத்தியாயம் அல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் என்ற அத்தியாயத்துல 14வது வசனத்திலிருந்து மனித படைப்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை கரு களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். ஆதி மனிதரை முதல்ல அல்லாஹ் இந்த மனித குலத்தை படைப்பதற்காக வேண்டி அவன் ஏற்பாடு செய்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், களிமண்ணிலிருந்து மனித படைப்பை துவக்குகிறான். அவரிலிருந்து வஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவருடைய துணைவியரை படைக்கிறான். அவ்விருவரிலிருந்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வநிசா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்படி அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாலும் மற்ற அவருடைய சந்ததிகளை எதன் மூலமாக படைப்பதற்கு அல்லாஹ் மூலப்பொருளாக தேர்ந்தெடுக்கிறான் என்றால் விந்து துளி. அதை அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன், பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில், அந்த கருவறையை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுறான், பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்றான், சும்ம ஹலக்கனன் நுத்ஃபத்த அலக்கத்தன், பின்னர் அந்த விந்து துளியை கருவுற்ற சினை முட்டையாக்கினோம். பின்னர் அந்த கருவுற்ற சினை முட்டையை சதை துண்டாக்கினோம். பின்னர் அந்த சதை துண்டை எலும்பாக ஆக்கினோம். அந்த எலும்பின் மீது இறைச்சியை போர்த்தினோம். சும்மா அன்சாஹு ஹல்கனாகர், பின்னர் அதை வேறு படைப்பாக மாற்றினோம். ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், அழகிய படைப்பாளனான அல்லாஹ் பாக்கியசாலியாவான் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீ ஆரம்பத்தில் மனித படைப்பை தூக்கக்கூடிய அந்த நேரத்தில் களிமண்ணிலிருந்து நீ படைக்கப்பட்டாலும் பிறகு உன்னை மூலப்பொருளாக அல்லாஹ் எதிலிருந்து படைக்கிறான் என்றால் சாதாரண அற்பமான இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் உன்னை படைக்கிறான். பிறகு அது தாயின் கருவறையிலே போன பிறகு அது அந்த முட்டையோடு சேர்ந்து கரு உருகிறது, கருவுற்ற சினை முட்டையாக அது மாற்றம் அடைகின்றது. அந்த கருவுற்ற சினை முட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் அது சதை துண்டாக மாறுகிறது. அந்த சதை துண்டு அதுக்கு அடுத்து எலும்பா மாறுது. எலும்புக்கு பிறகுதான் இறைச்சி போர்த்தப்படுகிறது. இதற்கு பிறகுதான் மனிதன் என்ற படைப்பு அங்கே உருவாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இதை இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் ஆவரத்துக்கு உண்டான காலம் 4 மாதங்கள் தாயின் கருவறையில். அது வரைக்கும் வந்து ஆடு எப்படி தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்குமோ, மாடு எப்படி தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்குமோ, மற்ற ஜீவராசிகள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் தன்னுடைய தாயின் கருவறையில் எப்பேற்பட்ட உருவம் கொண்டதாக இருக்குமோ அந்த மாதிரி தான் மனிதனும் இருக்கிறான். இந்த 4 மாதம் ஃபினிஷ் ஆன பிறகுதான் அவன் மனிதன் என்ற தோட்டத்தை பெறுகிறான். இல்லை என்றால் அவனும் மற்ற உயிரினம் மாதிரி தான். அதனையும் வெளியே எடுத்து மற்ற உயிரினத்தை வெளியே எடுத்து பார்த்தா எது மனுஷன் சொல்ல இயலாது. அந்த மாதிரி எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா கால்நடையும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி பெற்ற பிறகுதான் இவனுக்கு மனிதன் என்ற தோற்றத்தை நாம் தருகிறோம். அழகிய படைப்பாளனான நான் பாக்கியசாலியாவேன் என்று குறிப்பிடுறான். இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல இயலும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த விதமான ஸ்கேனிங் மிஷினும் இல்லாத காலம், தாயின் கருவறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக எவன் படைக்கிறானோ அவனால தான் அதை சொல்ல இயலுமே தவிர சாதாரண மனிதருடைய கூற்றாக இருக்க முடியாது. அப்போ மனிதன் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக, தன்னை ஒருவன் படைத்திருக்கிறான், எனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, அவன் பெரும் நுட்பமானவன், பேராற்றல் கொண்டவன் என்று படைத்தவனுடைய அந்த ஞானம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய மூலப்பொருளை சிந்திச்சு பார். நீ இப்படி இப்படிலாம் உன்னுடைய தாயின் கருவறையில் இருந்த என்பதை அல்லாஹ் விலாவாரியாக அடுக்கடுக்காக சொல்கிறான். அதே நேரத்தில் இன்றைக்கு மனித குலம் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக இன்றைக்கு வாழக்கூடிய ஜெனரேஷன்ல ஆபாசங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் மனிதன்
சீர்கெட்டு போய்விடக்கூடாது, தன்னுடைய இளமையை ஆபாசத்திலே கழித்து விடக்கூடாது, ஒழுக்கம் உள்ளவனாக அவன் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வசனங்கள் மூலமாக அல்லாஹ் வந்து தர்பியத்து செய்கிறான், நல்லொழுக்க பயிற்சியை நமக்கு வழங்குகிறான். அதிலே இந்த பாலியல் ரீதியான செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது பல்வேறு வசனங்களில குறிப்பிடுகிறான். அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், அந்நாளில் மறுமை நாளில் உங்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிடுவோம், சீல் வைப்போம். வத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபுன், அவர்களுடைய கால்கள் எல்லாம் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும். உன்னுடைய கை எதை எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் இறைவன் முன் உளறி கொட்டும், சமர்ப்பிக்கும். உனக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வாசிக்கும். உன்னுடைய கால்கள் எந்தெந்த தவறான பாதைகளுக்கெல்லாம் சென்றதோ அவை அனைத்தையும் இறைவனுக்கு முன்னால் அது சமர்ப்பிக்கும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் மனிதன் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஷஹிதா அலைஹிம் சம்உஹும் வ அபுசாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்தவை பற்றி அந்நாளில் அவர்களுடைய செவிகள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும், காது சாட்சி சொல்லும், அவர்களுடைய பார்வைகள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும். வ ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் நம்மிடத்தில் பேசும் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த நாளில் நின்று கொண்டு மனிதன் தன்னுடைய தோள்களை நோக்கி, தன்னுடைய உறுப்புகளை நோக்கி கேட்பானான், வ காலூலி ஜுலூதுஹும் லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொல்கிறீர்கள்? ஏன் கூட தானே இருந்த, ஏன் கண்ணு தானே நீனு, ஏன் காது தானே, ஏன் தோள் தானே, ஏன் கை தானே, எனக்கு ஏன் இன்னைக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்ற என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லும், காலு அந்தக்கனல்லாஹுல்லதி அந்தக்கக்குள்ள செய், ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களை பேச வச்சிருக்கிறான், நாங்களா பேசல, அல்லாஹ் எங்களை பேச வச்சிருக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். மேலும் சொல்கிறான், வலாக்கின் லனந்தும் அன்னல்லாஹ் லாயாழமு கசிரம் மிம்மா தாமலூன், இந்த மாதிரி அவையெல்லாம் வந்து இன்றைக்கு சொல்கிறது என்றால் நீங்கள் பூமியிலே வாழக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹை பற்றி நீங்கள் தவறாக நினைத்து கொண்டீர்கள், பெரும்பாலான காரியத்தை அல்லாஹ் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டான், இதையெல்லாம அல்லாஹ் கேட்க போறான், இன்னைக்கு யாரெல்லாம் அந்த தப்பு செய்யல என்று மனிதன் அல்லாஹை பற்றி ஒரு பலகீனமான நம்பிக்கையை வைத்து விட்டான். அர்தாக்கும், அதுவே உங்களை இன்றைய தினம் அழித்து விட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இதிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உன்னுடைய பார்வைக்கு பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், உன்னுடைய செவிகள் அது பதிவு செய்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய தோள்கள் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ப்ரோக்ராமிங்கை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஹராமான வகையில நீ இன்பத்தை அனுபவிச்சிடாதே, எல்லாமே உனக்கு எதிராக வந்து அன்றைய தினத்துல நிற்கும், அதனால ஒழுக்க ரீதியான முறையில நீ வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதோட மேட்ச் பண்ணி பாருங்க, இன்றைய நவீன காலகட்டத்தில் இந்த வசனங்களை எல்லாம் மெய்ப்படுத்தும் விதமாக இன்றைக்கு மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய பல கருவிகள் இந்த வசனங்களை மெய்ப்படுத்துகின்றது. என்ன சொல்கிறார்கள், இன்னைக்கு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த மொபைல் போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டெலிஃபோன் ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அதை கடந்து வயர்லெஸ் செல்போனை பயன்படுத்துகிறோம். செல்போனை கூட காதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, ப்ளூடூத்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சான், ப்ளூடூத்தை காதில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தும் கனெக்ஷன் கொடுத்துட்டா போதும், செல்போனை ஆன் பண்ணாமலேயே நம்ம வந்து பேசிக்கலாம், காதில் வச்சு பேசாமலேயே அந்த ப்ளூடூத் வழியாக பேசிக்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கிறான்னா, சிக்னல் ரிஸ்ட் பேண்ட் என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கேன். அது மார்க்கெட்டில் வரும், வருங்காலத்தில் நம்ம கை கடிகாரத்தில் அந்த பேண்டை கட்டிக்கிட்டா போதும், வைப்ரேஷன் எக்கோஸ் மூலமாக அது நரம்புகளுக்குள் கடத்தப்பட்டு விரல்கள் வழியாக நாம் பேசலாம். சாதாரணமாக காதில் விரலை வச்சா போதும், ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனை கொடுத்து விட்டு யார் எங்கிருந்து பேசினாலும் நாம் இதன் வழியாக பேசிக்கொள்ளலாம். இந்த ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு திரிகிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது எங்கே வர பைத்தியக்காரன் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்க்காதவங்களை இப்போ காதில் வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறான்னு வைங்க, பாவம் காது வழி போல இருக்கு, எப்போ பார்த்தாலும் காதிலே கை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு வாங்க போல. அப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால், இந்த சிக்னல் ரிஸ்ட் பேண்ட் மூலமாக வைப்ரேஷன் எக்கோஸ் மூலமாக நீ பேச முடியும், வருங்காலத்தில் அது மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. இவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வார்த்தைகளை இந்த தோள்கள் வெளியாக வெளிப்படுத்தலாம் என்பதை சொல்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், தோள்கள் எல்லாம் பேசும், அல்லாஹ் பேச வைப்பான். சாதாரண மனுஷனே இருக்கிற தோல்ல கடத்துறான் சொன்னா, அபியே நீர் பார்க்கவில்லையா, அர ஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா, அவர் நேர் வழியிலே இருக்கிறார்,
இறையச்சத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறார். தவறான காரியத்தை போதிக்கல, வழிகெட்டு போய் அவர் இருக்கவில்லை, ஹிதாயத்திலே இருக்கிறார். அப்பேற்பட்ட அவரை அவன் பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறானே, அவனை நீர் பார்த்தீரா? அலம் யாழம்பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? கல்லா, அவ்வாறு இல்லை. இல்லம் எந்தஹி, அவன் மட்டும் இந்த காரியத்தை விட்டு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால், ல நஸ்ஃபாம் பின் நாசியா, அவனது முன்னெற்றியை நாம் பிடிப்போம். நாசியத்தின் அது எந்த மாதிரி முன்னெற்றி என்றால், காதிபத்தின் ஹாத்தியா, அதுதான் பொய் கூறிய முன்னெற்றி, குற்றம் இழைத்த முன்னெற்றி. ஃபல் எது உனாதியா, அவன் தனது சபையோரை கூட்டட்டும். சனது ஜபானியா, எனது நரக காவலாளிகளை நான் கூட்டுகின்றேன், வாடா மோதி பார்த்துருவோன்ற அளவுக்கு உரிய பெரிய குற்றமாக அல்லாஹ்விடத்தில் அது பார்க்கப்படுது. அல்லாஹ் இதுல என்ன சொல்றானா, ஒரு சம்பவம் தான் அது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவன் தடுக்கிறான், அல்லாஹ் பதிலுக்கு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறான். இதுல அல்லாஹ் வந்து எந்த ஒரு விஞ்ஞான கருத்தை குறிப்பிடுகிறான் என்றால், இந்த முன்னெற்றியில் தான் பொய்க்குண்டான பிறப்பிடம் இருக்கிறது, குற்றம் இழைப்பதற்கு மனிதனை தூண்டக்கூடிய பகுதி இந்த முன்னெற்றி தான் என்பதை அல்லாஹ் அங்க பதிவு செய்யறான். இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கிறார்கள், பல்வேறு கருவிகளை வைத்து மூளைய அக்கக்க பிரிச்சு மேயறான். செரபரம், செரபுல்லம், மிட் பிரெயின், ஃபோர் பிரெயின், ஹிப்போதாமஸ், தாமஸ் என்று சொல்லி பல வகையாக மூளைகளை பிரிக்கிறார்கள். அதுல நல்லதை மனிதனுக்கு தூண்டக்கூடிய பகுதி எது, கெட்டதை தூண்டக்கூடிய பகுதி எது, திருடுவதற்காக அவனை தூண்டக்கூடிய பகுதி எது, பொய் சொல்வதற்கு அவனை தூண்டக்கூடிய பகுதி எது என்பதை அக்கக்காக பிரித்து மேயக்கூடிய அந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், இந்த முன்பகுதியில் தான் மனிதனை பொய் சொல்வதற்குண்டான அந்த விஷயங்கள் தூண்டப்படுகிறது. மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த முன்பகுதி தான். இதை பிடிச்சி அல்லாஹ் எழுப்பேன்றான். மறுமையில உன்னை அந்த பகுதியை பிடிச்சி உன் முன் குடுமையை பிடித்து இழுப்போம். அந்த நேரத்தில் நீ செய்த குற்றம், நீ சொன்ன பொய் பித்தலாட்டங்கள் அனைத்துமே அதுக்கு உளறி கொட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுறான். அப்ப இந்த மாதிரி ஏராளமான விஞ்ஞான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். விரல் நுனியை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. விரல் நுனி தான் மனிதனுக்கு அடையாளம். இன்னைக்கு எத்தனை கோடி பேர் வாழ்றோம், 700 கோடியை தாண்டிருச்சு. இதுக்கு முன்னாடி உலகத்தில் ஆதி மனிதரிலிருந்து எத்தனை கோடி பேர் போயிருப்பாங்க, நமக்கு பின்னால் இந்த உலகம் அழியிற நாள் வரைக்கும் எத்தனை கோடி பேர் வர போகிறாங்க. மற்ற பொருட்கள் வேண்டுமானால் ஒத்து போகலாமே தவிர, ஒரே வயிற்றில் பிறந்த ட்வின்ஸ் த்ரைஸாக இருந்தாலும் சரி, ரெட்டை புள்ள அல்லது மூன்று பிள்ளைகள், பல பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் சரி, இந்த விரல் ரேகை என்பது யாருக்குமே மேட்சே ஆகாது. இன்றைக்கு ஆதார்ன்ட்டு நம்ம பிரித்து பார்க்குறத பார்க்குறோம். ஒரு மனிதனுக்குரிய அடையாளம் ஆதார் தான் அப்படின்றத பார்க்கிறோம். இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அய்ஹஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? பலா காதிரின அலா அன்னு சவ்விய பனானா, அவனது விரல் நுனிகளை கூட நாம் சீராக்க ஆற்றலுடையோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். நீ என்னடா இந்த உலகத்துல வாழ்றோம், சாப்பிட்றோம், என்ஜாய் பண்றோம், மௌத்தா போறோம், அதோட முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் நினைச்சுட்டு இருக்கியா? உன்னுடைய விரல் நுனி இருக்கு பாரு, இது கூட மாறாத அளவிற்கு உன்னை அச்சல் அப்படியே படைக்க நாம் ஆற்றலுடையோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது மாதிரி ஏராளமான விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த திருமறை குரானுடைய இன்றைய நம் இன்றைய சமுதாயத்தில் தொடர்பு இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு இழிநிலை சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லாவிடத்தில் மட்டுமே கையேந்த வேண்டிய ஒரு முஸ்லீம் இறந்து போன நபர்களிடத்தில் சென்று கையேந்துகிறான் என்றால் திருமறை குரானோடு அவனுக்கு தொடர்பு இல்லை. திருமறை குரானோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது என்றால் அவன் ஒரு அறிவாளியாக திகழ்வான், பகுத்தறிவுவாதியாக அவன் திகழ்வான், சிந்தித்து செயல்படுவான், தனி மனிதருக்கு பின்னால் செல்ல மாட்டான், எவன் காலையை உழவ மாட்டான், சமாதிக்கு போய் தலைமைய நெற்றியை சாய்க்க மாட்டான், படைத்த இறைவனடிக்கு மட்டுமே கையேந்துவான். தாயத்து தகுடு, சூனிய நம்பிக்கை, கால் தூசி, கந்திரிஸ்தி என்று சொல்லி இன்றைக்கு சமுதாயம் மூட நம்பிக்கையின் பக்கம் செல்கிறது என்று சொன்னால் குரானோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அப்ப இந்த குரானோடு மக்களுக்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற விஞ்ஞான கருத்துக்களை நாமும் படிக்க வேண்டும், பிற மக்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கு அந்நிய நாட்டை பார்க்கிறோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்து குவிகிறார்கள் என்றால் இந்த குரான் தான் காரணம். எந்த அளவு குறிப்பிடுறான், முஸ்லீம் குறிப்பிடல, முஸ்லீம் அல்லாத பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், தி ஃபாஸ்ட்லி க்ரோயஸ்ட் ரிலிஜன் இன் த வேர்ல்ட் இஸ் இஸ்லாம், வேக உலகத்திலேயே வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் எதுவென்றால் இஸ்லாம் தான். தன்னுடைய பாதிரிமார்களுக்கு போப்பாண்டவர் கட்டளையிடுறார், நீங்க இதே மாதிரி பிரச்சாரத்தில் தோய்வடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த நிலை நீடித்தது என்றால் 2050 உலக மாந்தர்களில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தான் அதிக அளவில் இருக்கும். அந்த அளவிற்கு இன்றைக்கு வேகமாக இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கையில வைத்துக் கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை திறந்து படிக்க மாட்டோம். இன்னைக்கு எளிமையான முறையில் வந்துருச்சு, ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி நம்ம அழகா படிச்சுட்டு போயிடலாம். ஒரு 5-6 MB அதை உள்ளடக்கியாச்சு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குரானை பாதுகாப்பதற்கு அந்த அளவுக்கு பாடுபட்டார்கள். இதற்காக வேண்டி பல உயிர்கள் சென்று இருக்கிறது. 70 காரிகளை கூட்டு போயிட்டு ஒரு கூட்டம் கொலை பண்ணிருச்சு. அவர்கள் எல்லாம் குரானை மனப்பாடம் செய்த இளைஞர்கள். அப்ப பல இளைஞர்களுடைய உயிரெல்லாம் இந்த குரானுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குரானை வைத்துக் கொண்டு ஏட்டை சுமக்கும் கழுதைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த குரான் மறுமை நாள் என்று நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கேற்ப வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, குரானில் மட்டும் இது போன்ற விஞ்ஞான கருத்துக்கள் இல்லாமல் ஹதீஸுகளிலும் ஏராளமான விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கு. இன்றைக்கு குரான் மட்டும் போதும், ஹதீஸுகள்லாம் தேவையில்லை என்று சொல்லி அகலே குரான் என்ற ஒரு கூட்டத்தினரை நம்ம பார்க்குறோம். மிகவும் சொற்பமான எண்ணிக்கை தான். அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்க நம்ம பிரார்த்திக்கணும். அறியாமையின் காரணத்தினால ஹதீஸுகளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸுகளில் நம்ம இது போன்ற அறிவியல் சான்றுகளை நம்ம பார்ப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் என்று எப்படி எழுப்புவான் என்றால், இந்த பூமியில யார் புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த ஜீவராசி அவனை சாப்பிட்டிருந்தாலும் சரி, ஆழ்கடல்ல அவன் மூழ்கி இறந்து போயிருந்தாலும் சரி, வேற கோள்களில் போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மரணத்தை தழுவி இருந்தாலும் சரி, அவனுடைய ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய காக்கிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, இன்றைக்கு காக்கிக்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறான், உள்வால் நுனி எலும்பு, இதை பூமி சாப்பிடாது, இதை வைத்து மறுமை நாளன்று அவன் எழுப்பப்படுவான். இன்றைக்கு அதை மருத்துவர்கள் ஆய்வு பண்றான், ஆச்சரியப்படுறான். அவனுக்கு ஹதீஸெல்லாம் வச்சு அதை பார்த்து முடிவெடுக்கல. அவன் என்ன ஆய்வு பண்ணுறான்னா, உடம்புலையே வந்து இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய எதை எதெல்லாம் அரிக்குது, எத்தனை மாதத்தில் அரிக்குது, தாடை எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக பல மாதங்களாகவும் மண் சாப்பிட்றதுக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இந்த கைமுட்டி எலும்பு, அது மாதிரி மண்டை ஓடு, இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சாப்பிடாது, பல மாதங்கள் எடுக்கும். அதில் இந்த உள்வால் எலும்பின் நுனி இருக்கு பாருங்க, இதை மட்டும் பூமி சாப்பிடவே மாட்டேங்குது. அதுமல்லாமல் எத்தனை ஃபெஹரன் ஹீட்டை கொடுத்தாலும், எரிச்சாலும், அவன் தீ குழம்பு இருக்கு பாருங்க, அதில் போய் விழுந்தாலும் அந்த உள்வால் எலும்பின் நுனி, காக்கிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி மட்டும் கரியவே செய்யாது. ஏனென்றால் அது படைத்த இறைவன் அது மாதிரி ஏற்பாடு பண்ணிச்சிருக்கான். நீ எவ்வளோ எரிச்சாலும் சரி, மண்ணில் போட்டு புதைச்சாலும் சரி, அரைச்சாலும் சரி, அதை மட்டும் உன்னால் அழிக்க முடியாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இது எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சு? இன்றைய இருக்கிற மாதிரி ஸ்கேனிங் மிஷின் அந்த காலத்தில் இல்லை. சரி, அது வந்து இன்றைக்கு அதை சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹதீஸுகள்லாம் புகாரி முஸ்லீம் எழுதுனது. சரி, புகாரி முஸ்லீமுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாச்சே. அப்போ அதுவும் வஹி என்பதை இது போன்ற செய்திகள் நிரூபிக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் ரத்தம் ஓடுதுன்ட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் உடம்புல. ஒரு நாளைக்கு நம்முடைய உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை 32,000 கிலோமீட்டர் ரத்தம் பயணிக்கிறது. சர சரன் அந்த வேகம் இருக்குது, தாறுமாறான வேகம். அந்த அளவுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, ரத்தம் பயணிச்சு கொண்டே இருக்கிறது. இது எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இயலும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தான் ரத்தம் ஓடக்கூடிய இடத்துல எல்லாம் ஓடுறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உடம்புல ரத்தம் ஓடுது. இப்ப இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறான். மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்து விடுகிறது, அவனுடைய கண் மட்டும் உயிரோடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனவே கண்ணை மூடுங்கள், அது பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான், இறந்த பிறகும் உடல்ல ஒரு உறுப்பு உயிரோட இருக்குதுன்னு சொன்னா 6 மணி நேரத்திற்கு கண் என்ற அந்த உறுப்பு மட்டும் செயல் இழக்காமல் இருக்கிறது, மற்ற எல்லாமே செயல் இழந்து போயிருது. மூளை, இதயம், கிட்னி, ஈரல்,